ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கான வரலாறு என்ன, ஆயுத பூஜை வந்து எப்படி நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நவராத்திரி பண்டிகையோட முக்கியமான நாள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயுத பூஜை தான். இந்த நவராத்திரியோட 9 நாள் கொண்டாடத்தில் இந்த 9வது நாளாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயுத பூஜை. இந்த ஆயுத பூஜை வந்து எப்படி வந்து தோன்றுச்சு, இந்த ஆயுத பூஜைக்கான வரலாறு என்ன, புராண ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட படையோடு சேர்ந்து தேவி சாமுண்டீஸ்வரரை அழிக்க நோக்கோடு அந்த புறப்பட்டு வரான். இந்த மகிஷாசுரனோட செய்யுந்த அக்கிரமங்களை பார்த்து இந்த தேவியை பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கை அவதாரம் வந்து எடுக்கிறாங்க. இந்த துர்க்கை அவதாரம் எடுத்து தன்னோட கூர்வாள் போன்ற ஆயுதத்தால் மகிஷாசுரனை வந்து வதம் செய்கிறாங்க. 8 நாட்கள் கழித்து இந்த 9வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரியோட 9வது நாளில் வந்து இந்த மகிஷாசுரனை வதம் செய்கிறதுனால நம்ம ஆயுத பூஜை வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி புராணங்கள் ரீதியாக வந்து நம்ம சொல்கிறாங்க. இந்த ஆயுத பூஜையோட வழிபாடு எப்படி இருக்கும், இந்த ஆயுத பூஜையை மட்டும் இல்லாமல் சரஸ்வதி பூஜை ஏன் இந்த நாளில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களும் தன்னோட வீடுகளில் வந்து கொலு வச்சு அது மட்டும் இல்லாமல் பலகாரங்கள் சமைச்சு அக்கம் பக்கம் இருக்கும் இந்த பிரசாதமாக அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தெய்வத்தை குறிக்கும் வகையில் வழிபாடு வந்து செய்கிறாங்க. அதன்படி 9வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதி வந்து வழிபாடு செய்தனால இந்த நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதி பூஜையை நமக்கு வந்து வழிபாடு நம்ம செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுத பூஜையோட வழிபாடுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நவராத்திரியோட 8 நாட்களுக்கு அப்புறம் இந்த 9வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிற ஆயுதங்கள், இரும்பினால் செய்யப்பட்ட இந்த உலோகங்கள், வீட்டில் ஏதாச்சும் வாகனங்கள் பைக் ஏதாச்சும் இருந்துச்சாலும் எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வச்சு வழிபடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மிஷின்ஸ் எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வச்சு வழிபடுவாங்க. பள்ளியில் மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களுடைய புத்தகம், பேனா, பென்சிலனை எல்லாத்துக்குமே சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு அது சந்தன குங்குமம் எடுத்து வணங்குவாங்க. இதுதான் நம்மளோட வழிபாடாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பூக்கள் கொண்டு மலர்கள் கொண்டு சாமியை வந்து நம்ம அலங்காரம் பண்ணி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாமி முன்னாடி நம்ம பொறி பழங்கள் இனிப்பான பலகாரம் எல்லாமே வச்சு நம்ம வந்து சாமியை வந்து வணங்குவோம். ஸோ இதுதான் இந்த ஆயுத பூஜையோட வழிபாடு. இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம அறிவாற்றல் அள்ளி வழங்கக்கூடிய இந்த சரஸ்வதி தேவி, தூய்மை உள்ளத்தை வழங்கக்கூடிய பார்வதி தேவி, செல்வ செழிப்பை நம்ம அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த லட்சுமி தேவி, இந்த 3 தெய்வங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தவறாமல் வழிபடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாடுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா துன்பங்கள் தடைகள் எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கல்வி மற்றும் தொழில் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும். இதனால தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத பூஜையை வந்து சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுறது. வட மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா துர்கா பூஜை அப்படிங்கிற மாதிரி பேரில் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.